ஹாய் ஹலோ, வெல்கம் டு எம்பி தமிழ். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்லே பார்த்துருப்பீங்க, பீஸ்ட் மூவி வந்து ரிலீஸ் டேட்டோட ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மூவி ரிலீஸ் டேட் வந்து நிறையா இப்போது வந்து அறிவிச்சிட்டாங்க கன்ஃபார்ம்னு. என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மூவி வந்து ஏப்ரல் மந்த்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு தேர்டில் போஸ்ட்டு ரிலீஸ் பண்ண சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இப்போ கடைசிக்கு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு டேட் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மூவி வந்து எந்த படம் வருதோ இல்லையோ, ஏப்ரல் 14 அன்றைக்கி இந்த படத்தை நாங்கள் லாக் பண்ணிட்டோம், சன் பிக்சர்ஸ் நாங்கள் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் ஒன்று அந்த சில கிடச்சிருக்கு. இன்னும் சன் பிக்சர்ஸ்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காம இருக்காங்க, கண்டிப்பாக கூடிய வரையிலும் கொடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பீஸ்ட் படத்தோட அப்டேட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ரிலீஸ் டேட் தான், கண்டிப்பாக படத்தோட ரிலீஸ் டேட் வேறு லெவலில் கொடுப்பாங்க. அண்டு ப்ரொமோஷன்லாம் வேறு லெவல் பண்ணுவாங்க நம்ம சன் பிக்சர்ஸ். ஓகேங்களா? ஏன்னா அந்த படத்தோட டேரக்டர் நம்ம நெசன் திருக்குமார், அவரோட டேரக்ஷனில் நம்ம சன் பிக்சர்ஸ் அண்டு தளபதி விஜய் அவரோட நடிப்பில் இந்த படம் வந்து வேறு லெவலில் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இந்த படத்தில் நம்ம சிக்காங் சாகோ அவங்களோட டப்பிங் போர்ஷன் நேற்று தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் செல்லு ரகம் சார் அவரோட வில்லன் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? வேறு லெவலான ஒரு வில்லனாக இந்த படத்தில் காட்டப்படுறாங்க. அண்ட் இது வந்து ஒரு ஷாப்பிங் மாலை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்துருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக படம் வரட்டும், வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸரில் நம்ம தளபதி வரப்போகிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக படம் வந்து பார்த்தா கண்டிப்பாக வேறு லெவலுக்கும் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். இப்போ இந்த படத்தோட ரிலீஸ் டேட் தான் கன்ஃபார்மாக இருக்குது, ஏப்ரல் 14 அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா ஏப்ரல் 14 ஒரு 2-3 படம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம KGF 2, இது வந்து ஒரு பேன் இந்தியா லெவலில் எடுத்திருக்க ஒரு படம் KGF 2. அது வந்து ஒரு இந்தியா ஃபுல்லாக ஒரு இப்போ இது ஒரு எதிர்பார்ப்பில் இருக்குது. ஏன்னா 1 ரிலீஸ் ஆச்சு, வேறு லெவலான ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணுது. இப்போ 2 வந்து ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவங்க யாஷ் அவரோட பர்த்டே ஃபெஸ்ட்டில் ஒரு போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டர்ஸ் பார்க்கும்போதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அந்த படத்தோட ப்ரொமோஷன் நிமிடம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்டு இப்போ வந்துருக்க இந்த பீஸ்ட் படமும் ஏப்ரல் 14 லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து KGF வந்து ஒரு எப்படி சொல் ஒரு கேரளா சைடு ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டில் நம்ம பீஸ்ட்டுக்கு தான் பெரிய பெரிய நிறைய ஸ்கீன்ஸ்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டார் கதகேசன் அவரோட டேரக்ஷனில் நம்ம லாரன்ஸ் அண்டு பிரிய பவனி சங்கர் அண்டு ஜீவ் பிரகாஷ் இவங்களோட நடிப்பில் ரத்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூவியும் ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த படத்தோட கண்டிப்பாக ஒரு கூடிய விரிவில் நிறைய அப்டேட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா பீஸ்ட் ஏப்ரல் 14 லாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதற்கும் துணிஞ்சவன் அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக மார்ச் 10 படம் ரிலீஸ்னா ஏப்ரல் 14 அன்றைக்கி பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது. 1 கேப்பில் பீஸ்ட் படத்தோட நெக்ஸ்ட் இயர் ப்ரொமோஷன் வேறு லெவலில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்தை ஆடியோ லான்ச் வைப்பா வைக்கப்பாடாலாம் தெரியல. கண்டிப்பாக ஒரு எந்த ஒரு டவுட் கன்ஃபார்மாக ஆஃபீஸ்லாம் ஒரு அப்டேட் வரல. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. எந்த ஒரு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு எம்ஏ தமிழ். வேறு ஒரு வீடியோவில் வேறு வேறு சந்திக்கிறேன். ஹேவியா நெக்ஸ்ட்.